வெல்கம் டு ஒரிஜினல் மாணவ ஆசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அது கீழே இருக்கக்கூடிய பிஎட் அப்ளைடல் காலேஜில் பிஎட் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ எது ரிலேட்டடான வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிஸ். ஸோ தேர்ட் செமஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட 80 நாள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் ஆஃப்லைனில் வந்து பார்த்திங்கன்னா போவீங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி அஃபிலேட்டட் காலேஜஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்குலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி வெளியான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேராசிரியர் பதிவாளர் மிகவும் வந்து பார்த்தோன்னா அவசரம் அப்படிங்கிற மாதிரி சர்க்குலரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முதல்வர்கள் அனைத்து இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். பொருள் வந்து என்ன பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் இணைப்பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகள் 2ஆம் ஆண்டு பிஎட் பட்ட வகுப்பு மாணவர்கள் எண்ணும் எழுத்தும் திட்டத்தில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன். எண்ணும் எழுத்தும் திட்டத்தில் கள ஆய்வு பணிகளில் ஈடுபட்டுள்ள பிஎட் மாணவர்களை கள ஆய்வு முடிந்த பிறகு கற்றல் கற்பித்தல் பணிக்கு அனுப்ப வேண்டுதல். ஸோ அந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங் ப்ராக்டிக்ஸ் வந்து பார்த்தோன்னா அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்கலைக்கழகத்தோட சர்க்குலர் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 28/8/2023. மேற்கொண்ட பார்வையில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் இணைப்பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகள் 2ஆம் ஆண்டு பிஎட் பட்ட வகுப்பு பயிலும் மாணாக்கர்கள் வருகின்ற 7/9/2023 முதல் 15/9/2023 வரை பள்ளிக்கல்வித்துறையின், ஸோ மெயினாக இதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பள்ளிக்கல்வித்துறையின் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் கள ஆய்வு செய்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கல்லூரி முதல்வர்கள் மாணாக்கர்களை கள ஆய்வு பணிக்கு தவறாமல் அனுப்பி வைக்கவும். கள ஆய்வு பணி வந்து பார்த்திங்கன்னா அதாவது செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை முடிந்த பிறகு கற்றல் கற்பித்தல் பயிற்சிக்கு உரிய பள்ளிகளுக்கு அனுப்பி வைத்திடுமாறும், கள ஆய்வு பணி நாட்களை கற்றல் கற்பித்தலுக்கு அந்த 8 நாட்களில் 9 நாட்களை கழித்து கொண்டு மீதமுள்ள நாட்களுக்கு மட்டும் கற்றல் கற்பித்தல் பயிற்சியினை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு பிஎட் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் டீச்சிங் ப்ராக்டிஸ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் போவீங்க. பள்ளிக்கல்வித்துறை உயர்கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா எந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போகணும்னு சொல்லி உங்களுக்கான அந்த டீட்டெயிலை வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் அவங்க காலேஜஸ்க்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த எண்ணும் எழுத்தும் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நடத்தப்பட இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தேர்ட் செமஸ்டர் பிஎட் செகண்ட் இயரில் தேர்ட் செமஸ்டரில் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா 9 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள ஆய்வுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. அப்போ 80 நாளில் 9 நாள் போயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கக்கூடிய 71 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்றல் கற்பித்தல் பணிகளை அந்த பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளைடர் காலேஜஸ்க்கு இந்த சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சர்க்குலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. வீடியோ என்பது ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் பிஎட் ரிலேட்டடாக நீங்கள் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காத நான் வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் ஜாயின் பண்ணுங்கள். நம்மளோட அட்மின் சார் பிஎட் ரிலேட்டடாக எல்லா அப்டேட்டும் உடனுக்குடன் உங்களுக்கு குரூப் மூலமாக தெரியப்படுத்திட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.